Late 1960s, San Francisco, California. Dating போற couples எல்லாரும் ஒரு விஷயத்தை கேட்டு பயங்கரமா பீதி அடைறாங்க. அது என்னன்னா, சமீப காலத்துல யாரோ ஒரு அடையாளம் தெரியாத நபர் டேட்டிங் போற எல்லா கப்பிள்ஸையும் கண்ணால சுட்டும் கத்தியால குத்தியும் கொலை செஞ்சுக்கிட்டு வரான். அதுவும் அதை தைரியமா போலீஸ்க்கும் லெட்டர் மூலமாவும் ஃபோன் கால் மூலமாவும் சொல்லிட்டு இருக்கான். ஜோடியாக்னு தன்னைத்தானே சொல்லிக்கிட்ட அந்த ஒரு கில்லரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்கள் டெய்லி டோஸ் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். December 20, டேட்டிங்காக போன ஒரு டீனேஜ் கப்பலோட டெட் பாடிஸ் கண்டெடுக்கப்படுது. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே July 4, 1969 அப்போ மறுபடியும் ஒரு யங் கப்பல் சுடப்படுறாங்க. அந்த டைமில் போலீஸ்க்கு ஒரு எமர்ஜென்சி காலும் வருது. அந்த ஃபோன் காலில் யாருன்னே தெரியாத ஒரு நபர் இங்கே ஒரு கப்பல் சுடப்பட்டு கிடக்குறாங்கன்னு பேசுகிறாரு. போலீஸ் நீங்கள் யாருன்னு கேட்டபோது அவங்கள சுட்டதே நான் தான் சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுறாரு. இதை கேட்டு போலீஸ்க்கு ஷாக்கிங்காக இருந்தாலும் இன்னொரு சைடில் இந்த மாதிரி டைமில், அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷன் டைமில் இந்த மாதிரி ப்ராங்க் கால்ஸ் பண்ணுறது சகஜம். அதனால இந்த ஃபோன் காலை அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கலை. யாரோ சும்மா ப்ராங்க் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. இந்த டைம் சுடப்பட்ட கப்பலில் மைக்கேல் அப்படிங்கிறவர் உயிர் பொழைச்சிடுறாரு. அவர்கிட்டேருந்து போலீஸ் அந்த கில்லரோட ஒரு சில அடையாளங்களை கலெக்ட் பண்ணுறாங்க. அது என்னன்னா, அந்த கில்லர் ஒரு 100 கிலோ வெயிட் இருக்கிற ஒரு ஒயிட் அமெரிக்கன் ஆள். வயசு 26-30 இருக்கும். அவரோட முடி சுருட்டையாகவும் இருக்கும் அப்படிங்கிற அடையாளங்களை மைக்கேல் போலீஸ்க்கு கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு நடுவில் போலீஸ்க்கு சில கால்ஸில் கில்லர் அதை நான் தான் பண்ணேன்னு சொல்லியும் அதை போலீஸ் இக்னோர் பண்ணிடுறாங்க. அதே வருஷம் August 1st சான் ஃப்ரான்சிஸ்கோவோட மிகப்பெரிய 3 நியூஸ் பேப்பர்ஸ்க்கு ஒரு லெட்டர் வருது. அதில் அந்த கில்லர் அவன்தான் அந்த கொலையை எல்லாம் பண்ணதாகவும் அந்த லெட்டரை அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு பேஜில் பப்ளிஷ் பண்ணலனா அதுக்காகவே இன்னும் 2 கொலையை பண்ணுவேணும் சொல்லி மிரட்டியிருந்தான். அதுபோக நிறைய புரியாத சிம்பிள்ஸில் பசில்ஸ் மாதிரி எழுதியிருந்தான். அந்த 3 நியூஸ் பேப்பர்ஸும் அந்த பசிலோடு சேர்த்து நெக்ஸ்ட் டேவே அந்த லெட்டரை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதோடு சேர்த்து ஒரு ரிக்வஸ்ட்டும் கொடுக்குறாங்க, அந்த பசிலை யாராச்சும் சால்வ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி. August 8th அந்த பசிலை ஒரு ஓல்டு கப்பல் சால்வ் பண்ணுறாங்க. அந்த பசிலை சால்வ் பண்ணிட்டாங்களேன்னு சந்தோஷம் இருந்தாலும் அந்த பசிலுக்குள்ளே இருந்த மேட்டர் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதில் என்ன இருந்துச்சுன்னா, என் பேர் ஜோடியா, என்னை பிடிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது. இவங்களை எல்லாம் ஏன் கொன்னேன்னா, நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய அடிமைகள் வேணும். நான் கொலை பண்ணவங்க எல்லாரும் எனக்கு அடிமையாக இருப்பாங்க, அதுக்காக தான் நான் கொலை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வேட்டையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். மனுஷங்க தான் இருக்கிறதுலேயே மோசமான விலங்குகள். இவங்களை கொல்றதால நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். அந்த என்ஜாய்மெண்ட் எனக்கு நீடித்து கிடைக்கணும்னு நான் அடிக்கடி இந்த கொலையை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால தான் அவங்கள எல்லாம் திரும்ப திரும்ப நான் கொலை பண்ணுறேன். எனக்கு சாவை கண்டு பயம் இல்லை, உங்கள் கேஸ் சாம்பர்ஸை கண்டும் பயம் இல்லை. செத்தாலும் நான் சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்ததான். இதுக்கப்புறம் September 27th பிக்னிக் போன ஒரு கப்பலை கட்டி வச்சு அவங்கள கத்தியால் குத்தி கொலை பண்ணுறான். அவங்கிட்ட கன் இருந்தும் அவங்கள அப்படியே விட்டுட்டு போயிடுறான். அதுலேயும் பிரையன் அப்படிங்கிறவர் உயிர் பொழைச்சிடுறாரு. பிரையன் போலீஸ்கிட்ட சொன்ன அடையாளமும் மைக்கேல் சொன்ன அடையாளமும் ஒத்து போணுச்சு. இது மட்டும் இல்லாமல் பிரையனோட கார் டோரில் இதுவரைக்கும் நடந்த கொலைகளோட எல்லா டேட்ஸும் போட்டு கீழே ஜோடியாக்கோட சிம்பிள்னு சொல்லப்படுற அந்த கிராஸ் சிம்பிளும் கில்லர் எழுதிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறமா கில்லர் ஒரு டாக்ஸி டிரைவரை கார்லேயே வச்சு ஷூட் பண்ணி கொண்டுட்டு போயிருக்கான். அந்த க்ரைம் சீனில் போலீஸ் சொன்னது என்னன்னா, ஒரு அடையாளம் தெரியாத ஒயிட் அமெரிக்கன்
அஞ்சு நிமிஷம் அங்கே என்ன நடந்துச்சுன்னு போலீஸ்கிட்டையே கேட்டுட்டு கேஷுவலாக பேசிட்டு போனதா சொல்கிறாங்க. அங்கே இருந்த வீட்டில் இருக்கிறவங்க கில்லரை நேரில் பார்த்ததா சொன்னதால் அவங்கள விசாரித்து ஒரு ஸ்கெட்சை போலீஸ் வரைகிறாங்க. அந்த ஸ்கெட்சு இதுக்கு முன்னாடி மைக்கேல் சொல்லி வரைஞ்ச ஸ்கெட்சோட ஒத்துப்போகவும் செய்யுது. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா போலீஸ்க்கு ஒரு லெட்டர் வருது. அதில் அந்த செத்துப்போன டாக்ஸி டிரைவரோட ட்ரெஸ்ஸோட ஒரு பகுதி பின் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டரில் கில்லர் போலீஸ்கிட்டையே பேசிட்டு வந்ததாகவும் அப்போ கூட அவங்களால கெஸ் பண்ண முடியலைன்னு போட்டிருந்ததாம். இதுக்கப்புறம் போலீஸ்க்கு ஹையர் அத்தாரிட்டிஸ்கிட்டேருந்து என்கொயரி வருது. இதுக்கு போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கில்லர் ஒரு பிளாக் மேனாக தான் இருக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுட்டு தான் போலீஸ் அந்த கில்லரை தேடினாங்களாம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ரேசிசம் பரவியிருந்த அமெரிக்காவில் கொலகாரனாலே அது பிளாக் மேன் தான் இமேஜின் பண்ணி வச்சுருந்தாங்களாம். இந்த இமேஜினேஷன்னால் கில்லர் போலீஸ்கிட்ட அவ்வளோ க்ளோஸில் வந்தும் அவனை மிஸ் பண்ணிடுறாங்க. 3 வருஷம் கேப்பில் 1974 வந்த அந்த லெட்டர் தான் ஜோடியாக்கிட்டேருந்து வந்த கடைசி லெட்டர். இதுக்கப்புறமா போலீஸ்க்கு எந்த லெட்டரும் காலும் ஜோடியாக்கிட்டேருந்து வரலை. இது போக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சிலர் அவங்களோட ரிலேட்டிவ்ஸை எல்லாம் இவங்க தான் ஜோடியாக்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஸ்ட்ராங்காக ஒருத்தரோட எவிடன்ஸ் ஒத்துப்போச்சு. அவரோட நேம் ஏர்ல்வான். போலீஸ் ஸ்கெச் பண்ண அதே பிக்சர் மாதிரியே இருந்ததால் அவரை சந்தேகப்பட்டு பிடிக்கிறாங்க. ஆனால் அவரோட டிஎன்ஏவும் லெட்டரோட ஸ்டாம்பில் இருந்த எச்சிலோட டிஎன்ஏவும் ஒத்துப்போகலை. அதுவும் அவர் 100 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஆள் மாதிரியும் இல்லை. ஸோ அவராக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இதுக்கப்புறம் இன்னொரு ரிப்போர்ட்டர் கொடுத்த எவிடன்ஸ் படி ஆர்தர்லின்னு ஒரு நபர் தான் ஜோடியாக்னு ஒரு தியரி ஸ்டார்ட் ஆகுது. அதுபடி ஆர்தர் தன்னோட சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது ஜோடியாக்னு அவருக்கு அவரே நிக்நேம் வச்சுக்கிட்டதா தெரிய வருது. ஆர்தர் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் 3 வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அது எந்த 3 வருஷம்னா, போலீஸ்க்கு ஒரு 3 வருஷம் எந்த லெட்டரும் காலும் வராத அந்த 3 வருஷம்தானும் கன்ஃபார்ம் செய்யப்படுது. அதுபோக ஆர்தரோட வாட்சில் ஜோடியாக்னு பிராண்டும் அந்த கிராஸ் சிம்பலும் இருந்ததா போலீஸ் சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் போட்ட அந்த ஸ்கெட்சும் ஆர்தரோட ஃபோட்டோவும் ஒத்துப்போகலை. பட் இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஆர்தரை என்கொயர் பண்ண போலீஸ் போனபோது ஆர்தர் ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. ஸோ மேலே சொன்ன எல்லாமே தியரிஸாக இருக்கும்போது கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆகியும் இன்னமும் கேஸ் அன்சால்வ்டாக தான் இருக்குது. இன்னும் இந்த ஜோடியாக் உயிரோடு இருக்கானா இல்லை செத்துட்டானா, அந்த கில்லர் ஒரு ஆணா பெண்ணா, ஒருத்தனா இல்லை குரூப்பான்னு எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. இந்த ஜோடியாக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் ஜோடியாக்காக இருக்கலான்னு நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து சந்திக்கலாம். இது உங்கள் டெய்லி டோஸ் தமிழ்.